மாதிரி படைய வைக்கிறாங்கள விவசாயிகள் தான் சூழலை பாதுகாக்கிறார்கள் விவசாயிகள். ஏன் நீங்க என்ன செய்ய போறீங்க, இரசாயன கூட நாசினிகள கலை நாசினிகளை பாதிக்கீங்கன்னா சூழல் மாசடையுது. அப்ப அதை மாசடையாம ஆக்குறா ஒரு விவசாயிகளை தான் ஏது. அதே மாதிரி சேதன உணவு உற்பத்தியை ஊக்குவிக்கணும்னா ஒரு விவசாயி நினைச்சா மட்டும்தான் அந்த சேதன உணவு உற்பத்தியை ஊக்குவிக்கலாம். அப்பதான் இந்த புற்றுநோய் சிறுநீரை, இப்ப பொருளாதார அபிவிருத்தி சொன்ன மாதிரி சிறுநீரக கற்கள், இப்ப நாட்டுல ஆகவும் ஒரு பிரதான பிரச்சனை அளிக்கிறது சிறுநீரக கற்கள். அடுத்தது புற்றுநோய், குருதி அமுக்கம், வெள்ள பிரச்சனை, சுகர், இப்படியான இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் நம்மளோட பழக்க, இந்த உணவு பழக்க வழக்கம் மாறுனது. இதெல்லாம் மாத்தி சொல்லப்பட்ட திட்டங்கள் ஒன்பதுல ஒன்று என்னன்னா, நம்மளுக்கு தேவையான உணவுகளை நம்மளோட இடத்திலேயே உற்பத்தி செய்யறோம். இப்போ ஒரு 16 purchases ஒரு ஆளுக்கு வளவிருந்து 10 purchases வீடு கட்டினாருண்டா, மிச்சம் 6 purchases சும்மாவே இருக்கு, பயன்படுத்தப்படாத நிலங்களா இருக்கு. இல்லைண்டா அலங்கார தாவரங்களை அமைச்சு அந்த பாவிக்கப்படாத கண்களை மட்டும்தான் இருக்கு. அப்படி இல்லாம நகர வீட்டு நகர வீட்டு தோட்டம் அமைத்த இந்த திட்டத்துல நீங்க அந்த கண்டு நாட்டுற, இப்ப ரோசாவை நாட்டுறது, நாலு கொச்சிக்கண்ட மிளகாய் கண்டலை நட்டிங்கண்ட